ஓம் சாந்தி இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான முரளியின் சுருக்கத்தில் இரண்டாம் பகுதியை நாம் இப்போது பார்ப்போம் ஆத்மாக்களாகிய நாம் இப்போது தூய்மையாக இருந்தபோது நாம் சந்தோஷமாக சொர்க்கமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் நாம் பதினாறு கலைகளிலிருந்து ஆத்மா என்ற நினைவிலிருந்து நாம் மறக்கும்போது காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் என்ற மாய ராவணனிடம் ஆத்மாக்களாகிய சீதைகளாகிய நாம் இப்போது ராவணனிடம் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம் இந்த உடல் என்பது தேகம் என்ற நினைவுக்கு வந்த பிறகு நாம் தூய்மையை இழந்துவிட்டோம் ஆத்மா என்பதையே மறந்து இராவணனின் பிடியிலே இருக்கின்றோம் நம்மையெல்லாம் இந்த தூய்மையற்ற உலகத்திலிருந்து இந்த இராவணனிடமிருந்து நம்மை தூய்மையாக்குவதற்காகத்தான் அந்த சிவராமனே வந்து சீதைகளாகிய நம்மை இந்த இராவணனின் பிடியிலிருந்து நம்மை காப்பாற்றி தூய்மைப்படுத்துகின்றார் அவர் கூறுகின்ற ஞானத்தை நாம் தினந்தோறும் கேட்க வேண்டும் ஆத்மாதான் இந்த ஞானத்தை படிக்கின்றது ஆத்மா சரீரத்திலிருந்து அனைத்தையும் காரியங்களையும் செய்கின்றது சரீரம் இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இனிமையான தந்தை இனிமையிலும் இனிமையான நம்முடைய இறைவன் நாம் வெகுகாலமாக பிரிந்து வந்துவிட்டோம் அவர் கூறுகின்றார் இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய நம்முடைய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்களை ஆன்மீக குழந்தைகளாகிய நமக்கு தெரிவிக்கின்றார் நாமும் நமது அன்பு தந்தைக்கு காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் தினந்தோறும் கூறிக்கொள்வோம் நாம் தந்தை கூறும் முக்கியமான தாரணைகளையும் இப்போது நாம் பார்ப்போம் அதாவது சுப்ரீம் டீச்சரின் படிப்பு நம்மை இந்த சாதாரண நரனிலிருந்து நம்மை நாராயணனாக மாற்றக்கூடியதாகும் இந்த நிச்சயத்தோடு நாம் கவனம் கொடுத்து இந்த ஞானத்தை நாம் படிக்க வேண்டும் படிக்க வைக்கக்கூடியவர் ஒரே ஒரு இறைவனான அந்த இறைவன்தான் நமக்கு ஆசிரியராக இருந்து நம்மை படிப்பிக்கின்றார் எனவே நாம் ஆத்ம உணர்வுடையவராக ஆவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் நாம் உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறந்தவர் இறந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள் அதாவது நாம் உயிரோடு இருந்தும் குணமில்லாமல் பதினாறு கலைகளையும் இழந்த மக்காக ஆகிவிட்டோம் என தந்தை நம்மை புரிய வைக்கின்றார் நாம் சரீர உணர்வை விட்டுவிட வேண்டும் நாம் புண்ணிய ஆத்மாவாக ஆக வேண்டும் எந்த பாவ கர்மங்களையும் செய்யக்கூடாது என்று தந்தை நமக்கு புரிய வைக்கின்றார் சுயஸ்திதியினில் ஆசனத்தில் நிலைத்திருந்து நாம் சூழ்நிலைகளின் மீது வெற்றியடைய வேண்டும் நாம் மாஸ்டர் படைப்பவராக ஆக வேண்டும் இந்த உலகத்தை நாம் தூய்மையாக ஞானத்தை கற்று தூய்மையாக மாற்ற வேண்டும் நம்முடைய எண்ணங்கள்தான் இந்த உலகத்தை மீண்டும் தூய்மையாக்கப் போகின்றது அப்படி தூய்மையாக்க கூடியவர் நம்முடைய இறைவன்தான் நம் மூலமாக இந்த உலகத்தை தூய்மையாக்கப் போகின்றார் தூய்மையானவர்களை உருவாக்கி இந்த உலகத்தையும் தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றார் நிச்சயத்தன்மை கடுமையான சமஸ்காரங்களையும் நாம் ஒழுங்காக ஒழுங்குமுறையாக நாம் கற்றுக்கொண்டோமென்றால் ஒழுக்கத்தை நாம் கடைபிடித்தோம் என்றால் நாம் தூய்மையாக இருந்து இந்த உலகத்தை ஞானத்தை அனைவருக்கும் கொடுத்து நாம் இந்த உலகத்தை மீண்டும் புதிய உலமா உலகமாக தந்தை மூலமாக நாம் இப்போது இந்த உலகத்தை எண்ணங்கள் மூலமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்திற்கு நல்லெண்ணங்களை நாம் பரப்ப வேண்டும் அனைவருக்கும் இறைவனுடைய ஞானத்தை சொல்ல வேண்டும் ஓம் சாந்தி இறைவனின் நினைவிலிருந்து நம்முடைய பல பிறவிகளின் பாவங்களை எரிப்போம் சொர்க்கத்தின் குணங்களை கற்போம் ஓம் சாந்தி